மாதிரி சோமாசா கட்டைய வச்சு சோமாச பூரி எப்படி செய்ய போறோம்னு நம்ம பார்க்க போறோம். என் பையன் தான் செய்துக்கிட்டு இருக்கான். இந்த மாதிரி இதல செய்யற எப்படி செய்ய காம்பா இந்த மாதிரி டைப் எப்படி செய்யறதுன்னு பாருங்க. இது மாதிரி உங்களுக்கு கிடைக்கும் சோமாசா இருக்கும். இந்த சோமாசா இது கிடைக்கும். இந்த இத எடுத்து இது மாதிரி தேய்ச்சுக்கோங்க. தேய்ச்சிட்டு இந்த இது மாதிரி எடுத்து போர்த்துல ஒடி அமுக்கிடுங்க. அந்த இது பிரஸ் பண்ணி விடுங்க. பிரஸ் பண்ண உடனே இப்படி வரும். அந்த ஷேப் கிடைக்கும். நல்லா அழுத்துணும் फ्रेंड्स. நல்லா அழுத்துனா தான் அந்த ஷேப் கட்டிங் கிடைக்கும். நல்லா பிரஸ் பண்ணுங்க. फ्रेंड्स கடச்ச உடனே இப்படி நீங்க தள்ளி விட்டுறனும் இப்படி வரும் फ्रेंड्स. இந்த மாதிரி அழகா இந்த இடத்துல வந்து கத்தி எடுத்துட்டு கட் பண்ணி கட் பண்ணிக்கோங்க फ्रेंड्स. நான் கேங்க வீட்ல பூரி செய்தேன். தனியா அந்த மாதிரி மாவு எடுத்து போய் என் பையன் ட்ரை பண்ணிருக்கான் फ्रेंड्स. இங்க பாருங்க எவ்வளவு அழகா வந்திருச்சு பாருங்க फ्रेंड्स. நான் இதே மாதிரி எல்லாம் தேய்ச்சி காமிக்கிறேன் फ्रेंड्स. நம்ம தேய்ச்சி செய்துக்கங்க. வாங்க இத எப்படின்னு பொரிச்சு காமிக்கிறேன். சோமாச கட்டையில அந்த மாதிரி தேய்ச்சி என் பையன் அந்த மாதிரி தேய்ச்சி கொடுத்தான். இப்போதான் எண்ணெயில பொரிச்சேன். பாருங்க எவ்வளவு லுக் அழகா இருக்கு. இதே மாதிரி ரவுண்ட் ரவுண்டா ஷேப் செய்யறதுக்கு இந்த மாதிரிலாம் செய்து குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்கன்னா ரொம்ப அட்ராக்டிவா இருக்கும் அதுங்களுக்கு. அழகா சாப்பிடுங்க. இதே மாதிரி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இது ஒரு டிப்ஸ் எடுத்துக்கோங்க. வாங்க அடுத்த டிப்ஸ்ல பாக்கலாம். அடுத்த டிப்ஸ் என்னன்னா நம்மளுக்கு வந்து மாவு வந்து அரைச்சி நம்ம புளிக்க வச்சு எடுத்துருப்போம். இனிமேல் வெயில் காலம் வேறு, சீக்கிரம் மாவு புளிச்சிடணும், புளிச்சிரும். அதனால் வந்து இந்த பாருங்கள் நல்லா இன்னும் புளிக்க வச்சு நான் எடுத்து வச்சுருக்கேன். இதை அப்படியே ஃப்ரிட்ஜில் தூக்கி போகலான் இருக்கேன். ஆனால் வந்து கிளைமேட் வந்து மாறுறப்ப சீக்கிரம் வெயில் காலம்னா சீக்கிரம் புளிச்சிரும். அப்படி புளிக்காமல் இருக்க ஒரு டிப்ஸ் என்னன்னா வெத்தலை இந்த மாதிரி நீங்கள் உப்பு போட்டு கரைச்சி புளிக்க வச்சு எடுத்த மாவை இந்த மாதிரி வெத்தலை மாவுக்குள்ளே போட்டு இப்படி வச்சிட்டிங்கன்னா சீக்கிரம் புளிக்காது. அதோடு இல்லைன்னா மிளகாய் இந்த மாதிரி ஒரு வரமிளகாய் இப்படி போட்டுருங்க. போட்டு மூடி வச்சு நீங்கள் ஃப்ரிட்ஜில் தூக்கி போட்டுருங்க. நீங்கள் எப்படி மாவு வச்சுருந்தீங்களோ அதே புளிப்பு லெவலில் அப்படியே இருக்கும். யூஸ் பண்ணிக்கோங்க. இது ஒரு டிப்ஸ். இந்த வாழைப்பூ வந்து இந்த மாதிரி முடிக்கிறப்பையே இந்த மாதிரி ஒரு ஃபோர்க் வச்சு அந்த லீஃப் எப்படி இழுத்து விட்டுங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். ஒன்று ஒன்றா இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இந்த வாழைப்பூ நீங்கள் செய்யணும் டிசைட் பண்ணிட்டீங்கன்னா கையில் கருப்பாகாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா நல்லா நல்லெண்ணெய் கையில் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி எல்லாமே இந்த மாதிரி அழகாக எல்லாம் நீட்டாக தனித்தனியாக இந்த மாதிரி பிரித்து வச்சுக்கோங்க. பிரித்து வச்சுட்டு அதில் ஒரு நரம்பு இருக்கும். அந்த நரம்பு பகுதியை இந்த மாதிரி இது அப்படியே இருக்கட்டும். இப்படி லைட்டாக இப்படி எடுத்துட்டு இப்படி திருப்பிக்கிட்டு இப்படி இப்படி செஞ்சுக்கோங்க. செஞ்சுட்டு பார்த்தீங்கன்னா அந்த நரம்பு பகுதியெலாம் நல்லா வெளியில் தெரியும். இந்த மாதிரி அழகாக நரம்பு எடுத்துருங்க. எடுத்துட்டு நல்லா நைஸாக கட் பண்ணுறதுக்கு யூஸ் நல்லா கட் பண்ணது உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். அது மட்டும் இல்லை உங்களுக்கு தனித்தனியாக பிரிச்சிட்டிங்கன்னா எல்லாம் வந்து அரேஞ்ச் பண்ணி நீங்கள் கட் பண்ண ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இதுனா அழகாக இப்படி இதை மட்டும் எடுத்துட்டு இதை முழுசாக எடுத்து அழகாக குட்டி குட்டியாக கட் பண்ணலாம். உங்களுக்கு வாழைப்பூ ஈஸியாக எப்படி வந்து க்ளீன் பண்ணி கட் பண்ணுறதும் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணுங்கள். இன்றைக்கி தூள் உப்பு வீட்டிலே எப்படி ரெடி பண்ண போகிறோம்னு பார்க்க போகிறோம். இன்றைக்கி என்ன டிப்ஸ் அப்படின்னா நம்ம வந்து தூள் உப்பு மட்டும் இல்லை அந்த தூள் உப்பு அரைக்கிறப்ப இன்னொரு ஒரு யூஸ் இருக்குது. என்ன யூஸ் அப்படின்னா இந்த மாதிரி இது நியூ ஜார் ஓகே. இந்த மாதிரி பழைய ஜார்லாம் இருந்துச்சுன்னா கொஞ்சம் பழசாச்சுன்னா பிளேடு சீக்கிரம் ஷார்ப் போயிடும். அந்த ஷார்ப்பும் ஷார்ப் ஆகிறதுக்கு நீங்கள் வந்து சால்ட் அரைச்ச மாதிரி இருக்கும். பிளேடும் சால்ட் ஆகுது, பிளேடும் ஷார்ப்பான மாதிரி இருக்கும். ஓகே, எனக்கு தூள் உப்பு தீர்ந்துருச்சு அதனால் நான் இப்போ அரைச்சி காட்ட போகிறேன். அதுக்கப்புறம் என்னென்னா இந்த கல் உப்பு வந்து இன்றைக்கி காலையில் தான் நான் வாங்கினேன். இந்த கல் உப்பு எப்படின்னா எங்கள் ஸ்ட்ரீட்டுக்கே இந்த மாதிரி விற்கிறாங்க சாக்கில். அதனால் இந்த மாதிரி சாக்கில் இந்த மாதிரி கொடுக்குறவங்க வாங்கிட்டீங்க ரொம்ப நல்லது. இந்த மாதிரி நான் கல் உப்பு வாங்கி நான் வந்து ஜாரில் அரைச்சி இந்த மாதிரி சால்ட்டு நான் யூஸ் பண்ணிக்கேன். இந்த மாதிரி ஆல்ரெடி அரைச்சி வச்சது தான் பாருங்கள். ஆல்ரெடி அரைச்சிருக்கேன்.
இது தீந்துருச்சு கொஞ்சம் கொஞ்சம் தான் இருக்குது அதனால் இதை நல்லா ஃபில் பண்ணி எப்பொழுதுமே வந்து சால்ட் வந்து இந்த மாதிரி ஜாடியில் வச்சுக்கோங்க சால்ட்டும் கெட்டு போகாது அதே போல் நம்ம யூஸ் பண்ணுற உப்பு வச்சுருக்க பாத்திரமும் கெட்டு போகாது அதனால் இந்த மாதிரி நீங்கள் ஜாரில் இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க இந்த மாதிரி வீட்லேயே அரைச்சி யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது நல்லா அரைப்படும் பிளேடும் ஷார்ப்பாகும் உங்களுக்கு சால்ட்டும் கிடைச்ச மாதிரி இருக்கும் அங்கே அரைச்சி காமிக்கிறேன் ஜாரில் போட்டு அரைச்சிட்டிங்கன்னா இங்கே பாருங்கள் அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் நல்லா அரைப்பட்டுரும் இந்த மாதிரி அரைச்சி இந்த மாதிரி ஃபிட் பண்ணி வச்சுக்கோங்க இந்த கல் உப்பு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது இன்றைக்கி காலையில் தான் அதை வாங்கினேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி அரைச்சி இந்த மாதிரி ஜாடியில் வந்து ஃபில் பண்ணி வச்சுக்கோங்க இதில் போடுற ஸ்பூன் வந்து இந்த மாதிரி ஐஸ்கிரீம் அந்த கேக் அந்த மாதிரி சாப்பிட்றது இந்த ஸ்பூன் கிடைக்கும் அந்த மாதிரி உட்டு நீங்கள் வந்து யூஸ் பண்ணிங்கன்னா இது வந்து கெட்டும் போகாது துரு பிடிக்காது அதனால் இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் யூஸ் பண்ணுங்கள் சில்வர் ஸ்பூன் இந்த மாதிரி யூஸ் பண்ணிங்கன்னா சீக்கிரம் துரு பிடிச்சிரும் அதனால் இந்த மாதிரி உங்களுக்கு ஈஸியாக இந்த மாதிரி ஸ்பூன் உங்களுக்கு நிறைய கிடைக்கும் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் இந்த இன்றைக்கி இது ஒரு டிப்ஸ் அடுத்த டிப்ஸ் பார்க்கலாம் தோசை திருப்பி இல்லாமல் ஃபோக் யூஸ் பண்ணி எப்படி ரோஸ்ட் ஈஸியாக எடுக்க போகிறோம்னு நீங்கள் பார்க்க போகிறோம் அதான் இன்றைக்கி இந்த டிப்ஸு ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி இப்போ ரோஸ்ட் எடுத்துக்கோங்க எப்பொழுதும் ரோஸ்ட் ஊற்றுறப்ப இந்த மாதிரி மூடி போட்டு யூஸ் பண்ணிங்கன்னா சூப்பராக கிடைக்கும் நல்லா வேகட்டும் தோசை வந்துச்சான்னு பார்ப்போம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு ஃபோக் யூஸ் பண்ணி ஃபோக் யூஸ் பண்ணி அழகாக எடுங்க இந்த மாதிரி இது இப்படி இருக்கணும் இப்படி பச்சிடாதீங்க ஓட்ட விழுந்துடும் இந்த மாதிரி யூஸ் பண்ணி அவ்வளோதான் பாருங்கள் சூப்பராக ரோஸ்ட் ரெடி ஆச்சு இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா இது மாதிரி ஃபோக்கஸ் பண்ணி இந்த மாதிரி ரோஸ்ட் எடுங்க இப்போது எல்லார் வீட்லேயும் இந்த மாதிரி வடிகட்டு இருக்கும் டீ வடிகட்டுறது பாருங்கள் எவ்வளோ கருப்பாக இருக்குது எனக்கும் இதே மாதிரி கருப்பாகிடுச்சுன்னு சொல்லிட்டு இது கருப்பாகிடுச்சுன்னு சொல்லிட்டு போட்டு இந்த மாதிரி ஒன்று ஒன்றா வாருங்க இன்னும் நிறையா இருக்குது இதே மாதிரி நான் மாற்றிக்கிட்டே இருந்தேன் இப்படியே மாற்றிக்கிட்டு இருந்தேன் அப்புறம் இது மாதிரி கடை தான் வைக்கணும்னு நினச்சிட்டு நான் அதுக்கப்புறம் யோசித்து நான் ட்ரை பண்ணி பார்த்தேன் அதை எனக்கு வந்து ஒர்க் அவுட் ஆச்சு இந்த மாதிரி இருக்கிறது இந்த மாதிரி பல பலன்னு எனக்கு வந்து மாறுச்சு அதனால் வந்து உங்களுக்கும் இந்த டிப்ஸ் வந்து ஷேர் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் இந்த மாதிரி பிளாக்காக பாருங்கள் டீ வந்து நல்லா எல்லாம் உள்ள அப்படியே இதாக இருக்குது அதை வந்து பாருங்கள் அது அப்படியே குழி குழியாக இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி மேடாக இல்லை அப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து இந்த மாதிரி இந்த நீங்கள் டீ போடுறப்ப ப்ளீஸ் வந்து பிளாஸ்டிக் எதுவும் யூஸ் பண்ணவே பண்ணாதீங்க அது அவ்வளோ கெடுதல் வடிகட்டி இந்த மாதிரி சில்வரில் வாங்கிக்கோங்க இது என்னோட கைண்ட் அட்வைஸ் ஃபஸ்ட்டு வந்து வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் இந்த ஃபஸ்ட்டு இந்த பிளாக்கை ரிமூவ் பண்ணணும் இந்த மாதிரி ஸ்டவ்வும் ஆன் பண்ணிக்கோங்க ஸ்டவ்வும் ஆன் பண்ணிவிட்டு அந்த பிளாக் ஏரியாவாக இருக்கிறத வந்து இந்த மாதிரி ஸ்டவ்வில் இப்படி காமிங்க இப்படியே காமிக்கணும் அதுக்கப்புறம் உள்ள காமிச்சிட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க அதுக்கப்புறம் ஸ்டவ்வில் காட்டினீங்கன்னா அந்த டீத்தூள் படிஞ்சிருக்கிறதெல்லாம் வந்து ஹீட் ஆகி அப்படியே கொட்டிடும் காட்டினவுடனே பாருங்கள் அந்த கேப் கொஞ்சம் கொஞ்சம் எடுபடுது இப்படி தட்டினீங்கன்னா அதில் உள்ள டீத்தூள்லாம் நல்லா கொட்டிடும் எவ்வளோ
கொட்டிங்க பாருங்க இந்த மாதிரி கொட்டிட்டு கொட்டின பிறகு என்ன பண்ணனும் அப்படினா இந்த மாதிரி ஒரு ஹாஃப் சைஸ் லெமன் எடுத்துங்க இந்த லெமன் வந்து ஃப்ரெஷா இருந்தாலும் பரவாயில்லை ரொம்ப நல்ல எண்ணெய் போகும் யூஸ் பண்ண லெமனா இருந்தாலும் ஒண்ணும் பிரச்சனை இல்லை நீங்க யூஸ் பண்ணிட்டு அந்த லெமனை வேஸ்ட் பண்ணாம அந்த லெமனையும் யூஸ் பண்ணிக்கலாம் இல்ல ஃப்ரெஷா உங்களுக்கு நிறைய இருந்துச்சுனா ஒரு ஹாஃப் எடுத்துக்கோங்க ஃபர்ஸ்ட் வந்து நல்லா ஸ்டவ்ல காட்டிட்டேன் ஒரு அளவுக்கு கொட்டிருச்சு அதுக்கு அப்புறம் நல்லா ஃபுல்லா வந்து இந்த லெமனை அப்ளை பண்ணனும் அந்த சார் ஃபுல்லா அதுல இருக்கிற மாதிரி அப்ளை பண்ணிட்டு காம் பாருங்க அம்மா நல்லா அப்ளை பண்ணிட்டு இது வந்து ஒரு 10 நிமிஷம் விட்டுருங்க அதுக்கு அப்புறம் நான் தேய்ச்சு காமிக்கிறேன் நல்லா அந்த லெமன் உள்ள போய் அந்த கரையெல்லாம் பேலன்ஸ் கரையையும் எடுத்துறோம் இங்க வரைக்கும் அப்ளை பண்ணுங்க இது எல்லாத்துக்கும் இது வந்து ஒரு பிரச்சனையாவே இருந்தது எனக்கும் அதேதான் அதனால நான் இத கண்டுபிடிச்சேன் நீங்களும் இந்த மெத்தட யூஸ் பண்ணி பலபலன்னு வச்சுக்கோங்க இப்படி இன்னொரு இதுல ஒரு டிப்ஸ் என்னன்னா நீங்க ஒன்ஸ் டீ வந்து யூஸ் பண்ணீங்க டீ வடிகட்டிட்டீங்கன்னா நீங்க வந்து கஷ்டப்பட்டு வாஷ் பண்ணணும் இல்ல ஜஸ்ட் தண்ணியில ஒரு அளம்பு அளம்பி வச்சிட்டு அதுக்கு அப்புறம் நீங்க வந்து மத்த வேலைய பாருங்க அப்புறம் கழுவிக்கலாம் அப்படினு சொல்லிட்டு நீங்க அப்படியே டீயோட அப்படியே வச்சிட்டீங்கன்னா ரொம்ப பிடிக்கும் சரி ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணுவோம் அப்ளை பண்ணிட்டு வெயிட் பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் இன்னொரு வேளை இருக்கு தேய்ச்சு காமிக்கிறேன் அதுக்கு அப்புறம் 10 நிமிஷம் ஆயிடுச்சு இந்த மாதிரி ஒரு வாஷிங் சோப் போட்டுடுங்க நம்ம ப்ரஷ்ல செங்கமாவு இந்த கேப்ல எல்லாம் டீ தூள் பதிஞ்சிருக்கும் ரொம்ப கரை இருந்துச்சுன்னா இது மாதிரி செய்தும் இருந்திருந்தா இன்னும் ரெண்டு மூணு டைம் நீங்க ட்ரை பண்ணுங்க சில நேரத்தில் ரொம்ப பிடிச்சிருக்கும் எனக்கு லைட்டாக இருந்ததுனால சீக்கிரம் போயிடுச்சு உங்களுக்கு ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா ஒன் மோர் டைம் டூ மோர் டைம்ஸ் இந்த மாதிரி செய்து பாருங்கள் இதே மெத்தட் தான் பாருங்கள் அந்த நொடுக்கு அதுமாரி அமைங்கி இருந்துச்சு அந்த டீ தூள் படிஞ்சு இப்போல்லாம் நிமிந்துடுச்சு நல்லா ஷைனிங்காக இருக்குது வாஷ் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க மாறிடுச்சு இதே மாதிரி ட்ரை பண்ணுங்க அடுத்த டிப்ஸ் அடுத்த மாவுல எப்படி இன்னொரு டிப்ஸ் என்ன அப்படின்னா நீங்கள் வந்து மாவு அரைச்சிட்டு உப்பு போடாமல் ஃப்ரிட்ஜில் தூக்கி போட்டுருங்க உங்களுக்கு எப்போ தேவையோ அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு புளிப்பு மாவு எவ்வளோ மாவு தேவையோ அந்த மாவை எடுத்துக்கிட்டு நீங்கள் உப்பு போட்டு கொஞ்சோண்டு புளிச்ச மாவு இருந்துச்சுன்னா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டிங்கன்னா ஒரு ஹாஃப் அன் ஹவர் அவங்கவுங்க கை குளிக்கிறதுக்கு தகுந்தாப்புல நீங்கள் வந்து டைமிங் பார்த்துக்கோங்க
அதுக்கு தகுந்தாப்புல நீங்கள் வந்து உப்பு போட்டு கொஞ்சோண்டு புளிச்ச மாவு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க. இப்போ நைட்டு டிஃபன் செய்யணும் அப்படின்னா ஒரு 1 hour முன்னாடி அந்த ஃப்ரிட்ஜ்லேருந்து மாவை நீங்கள் வந்து உப்பு போடாமல் வச்சுருந்த மாவை கொஞ்சம் எடுத்துகிட்டு கொஞ்சம் உப்பு தேவையான அளவு உப்பு கொஞ்சோண்டு புளிச்ச மாவு ஆட் பண்ணி நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டிங்களா, 1/2 hour இல்லை 1 hour நல்ல புசு புசு நல்லா பொங்கி வந்துடும். நம்ம வந்து யூஸ் பண்ண மாதிரி பழைய அந்த மாவும் அப்படியே இருக்கும், நம்ம கொஞ்சம் தான் எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்குவோம். நம்ம இது ஒரு டிப்ஸை எடுத்துக்கோங்க. குக்கரோட வாசர் அடிக்கடி வந்து இந்த மாதிரி லூஸ் ஆகிடும். அப்படி லூஸ் ஆகி நீங்கள் வந்து குக்கர் யூஸ் பண்ணுறப்ப என்ன ஆகும்னா, விசில் வரப்போ கிச்சனே வந்து நம்ம உள்ளே வச்சுருக்க பொருள்லாம் அப்படியே பிச்சுக்கிட்டு அடிக்கும். அப்புறம் கிச்சன் க்ளீன் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதை நானும் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். அந்த மாதிரி ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணாமல் இருக்க உங்களுக்கு ஈஸியான ஒரு டிப்ஸ் சொல்கிறேன் வாங்க. நீங்கள் வாசரை க்ளீன் பண்ணிவிட்டு குக்கர் வாஷ் பண்ணுறப்ப நீங்கள் வாசரும் க்ளீன் பண்ணிடுவீங்க. அப்போ க்ளீன் பண்ண உடனே வந்து நீங்கள் ஃப்ரீசரில் போட்டு வச்சுருங்க. எப்போ உங்களுக்கு தேவையோ அப்போ எடுத்து நீங்கள் வந்து வாசர் யூஸ் பண்ணிங்கன்னா நல்லா டைட்டாக கிடைக்கும். வாங்க நான் யூஸ் பண்ணி காமிக்கிறேன். ஃப்ரீசரில் போட்டு எடுத்திங்கன்னா இந்த பாருங்கள் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும், கெட்டியாக தெரியும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து நல்லா உள்ளே விட்டு நல்லா இப்படி செய்து விட்டுட்டு தான் எப்பொழுதும் குக்கர் வைக்கணும். இன்னொரு என்னன்னா, நீங்கள் ஒரு பொருள் வச்சுட்டு நீங்கள் வந்து ஹீட் பண்ணுறப்ப என்ன பண்ணும், ஆவி வந்த பிறகு தான் நீங்கள் வந்து விசில் போடணும். அதுக்கு முன்னாடி விசில் போடாதீங்க. சப்போஸ் வந்து நீங்கள் அதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த சைடு ஊதி பாருங்கள், இந்த சைடு பாருங்கள் வெளியில் வந்து அந்த வெளிச்சம் தெரியுதான்னு பார்த்துக்குங்க. ஏன்னா அடுப்பு இருந்துச்சுன்னா குக்கர் ஆல்மோஸ்ட் வெடிக்கிறதுக்கு இது ஒரு காரணம். அது மாதிரி ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்காக நான் சொல்கிறேன். இந்த மாதிரி இந்த கேப்பில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா வெளியில் அந்த வெளிச்சம் தெரியும், ஓகே கேப் கிளியராக இருக்குது அப்படின்னு அர்த்தம். அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா, ஒரு ஊது ஊதுனீங்கன்னா கூட உள்ளே இருக்கிற அந்த இதெல்லாம் வெளியில் வந்துடும். அதுக்கப்புறம் நல்லா நீங்கள் வாசரை நல்லா சுற்றி விட்டுட்டு இங்கே அழகாக சீட்டாகிற மாதிரி போடுங்க. அதுக்கப்புறம் ஆவி வந்த பிறகு விசில் போடுங்க. இது ஒரு டிப்ஸ்.